இந்த ஒரு ஐபிஎல் சீசன்ல கண்டிப்பா நாங்க கப்பே அடிச்சாகணும் அப்படிதான் பாத்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து பிராக்டிஸ்ல ஈடுபட்டுக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து போன வருஷம் வந்து குவாலிஃபை கூட ஆகல, அதனால பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வருஷம் நாங்க கப்பா அடிச்சாகணும் அப்படிதான் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து இருக்காங்க. சமயத்துல பாத்தீங்கன்னா அணியின் மூணு நட்சத்திர பவுலரான நம்ம ஜஸ்வித் பும்ரா பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீசன் வந்து விளாட மாட்டாரு, ஏன்னா அவருக்கு வந்து காயம் ஏற்பாடு காரணம்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு சீசன் விளாட மாட்டாரு. அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா கேமரன் கிரீன் வந்து பாத்தீங்கன்னா வந்து விளாட போறாரு அப்படின்னு தான் பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லலாம். சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னா அதிக மேட்ச் வந்து விளாட மாட்டார் இந்த ஒரு சீசனில். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏசியா கப் அப்புறமேட்டு வேர்ல்டு கப் டெஸ்ட் சாம்பியன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன்ஷிப் வந்து நம்ம ரோஹித் சர்மா தான் பண்ணி ஆகணும். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு சீசனில் வந்து அதிக மேட்ச் விளாட மாட்டேன், ஏன்னா எனக்கு வந்து ஓய்வு வேணும், அதனால் இந்த ஒரு சீசனில் பார்த்தீங்கன்னா கம்மியான மேட்ச் மட்டும் தான் விளாடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம புதிய கேப்டன் வந்து சூரியகுமார் யாதவ் வந்து விளாட போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் கோச் வந்து ஜாகிர் கான் சொல்லியிருக்காரு. அப்போ சூரியகுமார் யாதவ் வந்து கேப்டன்ஷி ஏற்றுக்கிட்டா அவரோட பொறுப்பு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம்.